அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஏஎல்இ பார் ப்ரோக்ராம். ஏஎல்இ பார் ப்ரோக்ராம், ஏஎல்இ பார் ப்ரோக்ராம் மெமரி. ஸோ அடுத்த பின், ஸோ இது தூரம் முடிஞ்சு போச்சு. அடுத்த லைன் ஏஎல்இ பார் ப்ரோக்ராம். ஸோ இந்த லைன் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த பின் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம்? ஏஎல்இன்றது அட்ரஸ் லேட்ச் எனேபிள், அட்ரஸ் லேட்ச் எனேபிள், அட்ரஸ் லேட்ச் எனேபிள். ஏஎல்இ ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த 8051 பேசிக்கில் சொல்லும்போது, மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோல் பேசிக்கில் சொல்லும்போது, நமக்கு மைக்ரோ ப்ராசஸர் ஆனாலும் சரி மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்தாலும் சரி, 8-bit மைக்ரோ ப்ராசஸர் வரும்போது அல்லது மைக்ரோ கண்ட்ரோலர் வரும்போது அதனுடைய அட்ரஸ் பஸ் 16-bit இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ 8-bit டேட்டா பஸ்ஸாக இருக்கும்போது அட்ரஸ் பஸ் 16-bit இருக்கும். ஆனால் நம்ம அட்ரஸ் பஸ் தனியாக டேட்டா பஸ் தனியாக யூஸ் பண்ணாமல் ஒரே 16 லைன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி அதை அட்ரஸாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம், டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் மல்டிப்ளெக்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ AD0 to AD7 அது அட்ரஸ் பார் டேட்டா பஸ்ஸுன்னு பார்த்துருக்கோம். AA to A15 அட்ரஸ் பஸ்ஸாக பார்த்துருக்கோம். ஓன்லி 16 லைன் தான். அந்த 16 லைனில் ஃபஸ்ட்டு 8 லைனை அட்ரஸாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம், டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்த 8 லைனை அட்ரஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து ஹையர் ஆர்டர் அட்ரஸ், இது லோயர் ஆர்டர் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். இப்போ ஏன்னா நம்ம அது மாதிரி ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ அட்ரஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு டேட்டா தேவை இருக்காது, டேட்டாவை யூஸ் பண்ணும்போது அட்ரஸ் தேவை இருக்காது. அதனால் ஏதாவது ஒன்று தான் ஒரு சமயத்தில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து ரெண்டுத்தையும் தனித்தனியாக கொண்டு போகாமல் ஒரே லைனில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் குறையும், சைஸ் ஆஃப் தி ஐசி குறையும். அதனால் அந்த பின்னை யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ நம்முடைய பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸோ AD0 to AD7 தென் பார் AA to A15. ஸோ இது அட்ரஸ் பார் டேட்டா பஸ், அட்ரஸ் பார் டேட்டா. அட்ரஸாகவும் யூஸ் பண்ணுறோம், டேட்டாவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் தி அட்ரஸ் ஒன்லி. இது அட்ரஸாக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். 16 லைனில் இது அட்ரஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஹையர் ஆர்டர் அட்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு 8-bit லோயர் ஆர்டர் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம், அடுத்த 8-bit ஹையர் ஆர்டர் லோயர் ஆர்டர் அட்ரஸ். அட்ரஸாக இருந்தால் லோயர் ஆர்டர் அட்ரஸ். ஸோ இது லோயர் அட்ரஸ், இது ஹையர் ஆர்டர் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். இப்போ நம்முடைய கான்செப்ட் என்னென்னா, இப்போ இந்த 16 லைனில் அட்ரஸும் இருக்கும், டேட்டாவும் இருக்கும். இப்போ இருக்கக்கூடியது அட்ரஸாக டேட்டாவாக ஒரு பர்டிகுலர் டைமில் பார்க்கும்போது அந்த இந்த லைனில் இருக்கக்கூடியது அட்ரஸாக டேட்டாவாக, ஏன்னா இதில் அட்ரஸும் இருக்கலாம் டேட்டாவும் இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் நம்ம போய் செக் பண்ணும்போது அது எப்போ அட்ரஸை கேரி பண்ணணும், எப்போ டேட்டாவை கேரி பண்ணணும், ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஏஎல்இ சிக்னல் சொல்கிறோம், அட்ரஸ் லேட்ச் எனேபிள். இந்த ஏஎல்இ சிக்னல் ஜீரோன்னு வரும்போது, ஏஎல்இ சிக்னல் ஜீரோ, இட் கேரிஸ் த டேட்டா, டேட்டா இருக்குது. ஏஎல்இ சிக்னல் ஹையின்னு இருக்கும்போது, ஒன் ஸ்டேட்டாக இருக்கும்போது, இட் கேரிஸ் தி அட்ரஸ். அப்போ இந்த ஏஎல்இ சிக்னலை செக் பண்ணிவிட்டு இந்த லைனில் இருக்க, இந்த 16 லைனில் இருக்கக்கூடியது அட்ரஸாக டேட்டாவா அப்படின்னு வெரிஃபை பண்ணலாம். அது ஜீரோன்னு மாறி எடுத்துனா, நவ் இட் டேக்ஸ் தி டேட்டா. இதை ஒன்றுன்னு இருந்தனா, இட் கேரி தி அட்ரஸ். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது அட்ரஸ் லேட்ச் எனேபிள். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம், இதே லைனை ப்ரோக்ராமுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் 8051 இதுக்குள்ளே இருக்க இன்டர்னல் ப்ரோக்ராம், இன்டர்னல் மெமரியில் நான் டேட்டாவை ப்ரோக்ராமை கொண்டு போய் காப்பி பண்ணுறேன். ஸோ ப்ரோக்ராமை காப்பி பண்ணுறேன், இன்டர்னல் ரோமில் ப்ரோக்ராமை நான் உள்ளார பில்ட்இன் பண்ண போகிறேன். அப்போ பில்ட்இன் பண்ணும்போது இந்த லைனை ப்ளஸ் விசிசின்னு கொடுத்துட்றேன். ப்ரோக்ராமிங் பர்பஸ்க்காக இது ப்ளஸ் விசிசின்னு கொடுத்துட்டா, நவ் வி கேன் ப்ரோக்ராம் தி இன்டர்னல் பார்ட். உள்ளார இருக்கக்கூடிய ரோமில் நம்ம வேண்டிய கோடை காப்பி பண்ணிக்கலாம், டெடிக்கேட்டட் சிஸ்டமாக கொண்டு போகலாம். ஸோ அதுக்காக ஏஎல்இ பார் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இஏ பின், எக்ஸ்டர்னல் ஆக்சஸ், இஏ பின். ஸோ இஏ எக்ஸ்டர்னல் ஆக்சஸ், எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் இஏ, எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் இஏ. ஃப்ரம் த மீனிங் இதுலேருந்தே நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிசன் வந்து எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் மெமரியா டேட்டா மெமரியா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த பிசன் பின்னை யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஜீரோவாக இருந்தால் கோட் மெமரி, எக்ஸ்டர்னல் ரோம் மெமரி, ஒன்றாக இருந்தால் எக்ஸ்டர்னல் டேட்டா மெமரி, ரேம் மெமரி பற்றி பார்த்தோம். இப்போ நான் உள்ளார இருக்க மெமரி யூஸ் பண்ண போகிறேன்னா, வெளியே இருக்க மெமரி யூஸ் பண்ண போகிறேன்னா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இஏ பின். வென் இஏ பின் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ எக்ஸ்டர்னல் ஆக்சஸ், இட் இண்டிகேட்
whether the 8051, whether the 8051 access under use pandad, access internal memory or external memory, internal or external memory. So internal memory use panna poruma, external memory use panna poruma. When EA pin is equal to high, one state a irunda internal memory use pannudhe, internal a irukkakoodiya code memory or internal a irukkakoodiya data memory use panna porom. When EA pin 0, now we have to use the external memory. Appa na external memory use panna porana, first thing is a zero pannidren, adutathu na external memory la irukkakoodiya data va edho ROM memory use panna porana, piece and pin zero pannidren. So nama hardware use pandrom, external memory connect pannirukom. So and the external memory la ROM use panna porana, RAM use panna porana, adu piece enna base panni external memory use panna porana, inda pin zero pannirren, zero pannite adukapra piece and pin ku pora, adha na 01 kudutha ROM data va kondu poren. அடுத்தது ரிமைனிங் ப்ளஸ் VCC அண்டு கிரவுண்ட் பின் நம்பர் 40 அண்ட் 20. இது பின் நம்பர் 40 ப்ளஸ் விசிசி, பின் நம்பர் 20 கிரவுண்ட். சப்ளை பின்ஸ், சப்ளை பின்ஸ் ஃபார் 8051. இந்த 8051 ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வேண்டிய சப்ளை அதை கொடுக்கும் இந்த ரெண்டு பின். தென் மீதி ரிமைனிங் பின்ஸ் 4 ஐஓ போர்ட்ஸ். ஸோ 4 ஐஓ போர்ட்ஸ் இருக்கு, ரிமைனிங் பின்ஸ் 4 ஐஓ போர்ட்ஸ். ஸோ P0, P1, P2, P3, 4 ஐஓ போர்ட்ஸ், ஈச் 8 பிட்ஸ். ஒன்று ஒன்று 8 லைனாக இருக்கும், ஈச் 8 பிட்ஸ். யூஸ்டு ஃபார் பை டைரக்ஷனல், யூஸ்டு ஃபார் பை டைரக்ஷனல் ஐஓ, பை டைரக்ஷனல் ஐஓ. ஸோ இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணலாம். பை டைரக்ஷனல், இன்புட்னா டேட்டா உள்ளார கொடுக்கும், அவுட்புட்னா டேட்டா வெளியே கொடுக்கும். அதனால் பை டைரக்ஷனல், இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி பின் டீடைல்ஸ். ஸோ இப்போ இந்த 40 பின், இது ஒவ்வொரு பின் எதுக்காக யூஸ் பண்ணால், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், இதை நான் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படியே எழுதிடுறேன். ஸோ இப்போ தனித்தனியாக போட்டிருந்தேன், இது அப்படியே ஒரு டிஸ்கிரிப்ஷனாக எழுதி காட்டுறேன். நம்ம பார்த்துருக்க இந்த 40 பின்னுடைய டிஸ்கிரிப்ஷன் அது என்ன.